வணக்கம். மக்கள் ஓசை செய்திகளுடன் உங்கள் நிருபர். பினாங்கு சிங்கப்பூர் வீட்டியல் பயணம், தினசரி 4 விமான சேவைகள். பினாங்கு சிங்கப்பூர் இடையேயான ஆகாய மார்க்கமான வீட்டியல் எனப்படும் முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டோருக்கான பயண திட்டம் தொடங்குகிறது. தினசரி 4 விமான சேவைகள் இதற்காக மேற்கொள்ளப்படும் என்று பினாங்கு அனைத்துலக விமான நிலைய மூத்த அதிகாரி முகமது நர்சிம் அஹிம் தெரிவித்தார். ஏர் ஏசியா, மலேசியா ஏர்லைன்ஸ், சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்த விமான சேவைகளை மேற்கொள்கின்றன. வீட்டியல் பயண திட்டத்தின் வாயிலாக பயணிகளை வரவேற்க நாங்கள் முழு தயாரில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எஸ்ஓபி விதிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்யும் கண்காணிப்பிலும் அதிகாரிகள் ஈடுபடுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். வீட்டியல் பயணம் தொடங்குவதற்கு முன்னதாக பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்திற்கு 2 அனைத்துலக விமான சேவைகளை மேற்கொள்ளப்பட்டன. சிங்கப்பூரில் இருந்தும் தைவானிலிருந்தும் பயணிகள் அங்கு வந்தனர். ஆனால் இப்பொழுது வீட்டியல் பயண சேவை சிங்கப்பூருக்கும் பினாங்கிற்கும் இடையில் தொடங்குவதால் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பினாங்கு சிங்கப்பூர் இடையேயான வீட்டியல் பயணத்துக்குரிய டிக்கெட்டு விற்பனை ஊக்கமூட்டும் வகையில் உள்ளது என்று இது தொடர்பாக நடைபெற்ற நிருபர்கள் சந்திப்பில் பங்கேற்ற விமான நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எத்தனை விமான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டிருக்கின்றன என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் எஸ்ஓபி விதிமுறைகள் கடுமையான முறையில் கண்காணிக்கப்படும் என்று மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் இயோ சூன் ஹன் தெரிவித்தார். ஹான் அபிஸ் ஜொகூரின் புதிய மந்திரி பசார். முன்னாள் பிரதமர் துன் உசேன் ஆனின் பேரன் ஹான் அபிஸ் காசி ஜொகூர் மாநிலத்தின் 19வது மந்திரி பசாராக பதவியேற்றுக் கொண்டார். இங்கு இஸ்தானா முக்கிர் சிறினில் மேன்மை தங்கிய ஜொகூர் ஆட்சியாளர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜொகூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிமும் கலந்து கொண்டார். அம்னோவை சேர்ந்த 43 வயது ஹான் அபிஸ் மார்ச் 12 சனிக்கிழமை நடந்து முடிந்த ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் மாச்சாம் சட்டமன்ற தொகுதியில் 1543 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். முந்தைய தேசிய முன்னணி தலைமையிலான மாநில அரசாங்கத்தில் இளைஞர் விளையாட்டு சுற்றுலாத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினராக அவர் பொறுப்பேற்றிருந்தார். இதற்கு முன்னதாக பெனூர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ அஸ்னி முகமன் மாநிலத்தின் அடுத்த மந்திரி பிரசாராக மீண்டும் நியமனம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தும் 38 சட்டமன்ற உறுப்பினர்களின் சத்திய பிரமாண கடிதங்கள் தேசிய முன்னணி அரண்மனையில் சமர்ப்பித்தது. மாநில சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அஸ்னி மாநில மந்திரி பிரசாராக முன்நிறுத்தப்பட்டு பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டன. இந்த தேர்தலில் 56 இடங்களில் 40 இடங்களை வென்று தேசிய முன்னணி அபார சாதனையை படைத்தது. இந்நிலையில் புதிய மந்திரி பிரசார நியமனத்தில் ஜொகூர் அரண்மனைக்கும் தேசிய முன்னணிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் சிக்கல் ஏற்பட்டது. அம்னோ அக்னியுடன் புவாட் சர்காசியின் பெயரையும் மாநில மந்திரி பிரசார் பதவிக்கு பரிந்துரை செய்திருந்தது. புவாட் சர்காசி அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஆவார். ஆனால் அரண்மனை தேர்வாக ஹான் அபிஸ் இருந்தார். இவர் தற்காப்பு மூத்த அமைச்சர் தத்தோசி இஷாமுடின் உசேனின் நெருங்கிய உறவினர் ஆவார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.